श्यामेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाहति अर्थपुरपरम्पराय नमः। சந்தியாதிகரணம் அவதாரிகள் சங்கதி எல்லாத்தையும் வச்சு 10 ஸ்லோகங்கள்னால சுவாமி எனக்கு வைத்தார். அதன் பிறகு இப்போ சூத்ராசங்கள் பார்க்கலாம். இந்த அதிகரணத்துல 6 சூத்திரங்கள் இருக்கு. சந்தியே சிருஷ்டிராகி நிர்மாதாரம் செய்கே புத்திராதயஸ்ட, இது ரெண்டும் பூர்வபக்ஷ சூத்திரம். அதன் பிறகு மாயா மாத்திரம் துகார்த்தியேன அனவிவியக்தஸ்வரூபத்வாத் பராபித்யானாத் திரோஹிதம் ததோஷ்யஸ்ய பந்த விபர்யயோ தேகயோகாத் வாசோபி சூஜகஸ்ய ஹிருதே ஆசக்ஷதே ச தத்விதஹ அப்படின்னு 4 சூத்திரம். இந்த 4 சூத்திரங்களும் சித்தாந்த சூத்திரங்களா இருக்கு. இதுல முதல் சூத்திரம் சந்தியே சிருஷ்டிஹி ஆகி, சந்தியே சந்தியனா சொப்பனின் அர்த்தம், சந்தியனா நடுவுன்னு அர்த்தம். என்ன நடுவுல அப்படின்னாக்கா முன்னாடி ஜாகிரத் அவஸ்தா, அதன் பிறகு சுவாப அவஸ்தா தூக்கம், இது நடுவுல இருக்கிறது. சந்தவ் பவம் சந்தியம், நடுவுல ரெண்டுக்கு நடுவுல வர்றதுனால இருக்கிறதுனால சந்தியம். ஏன்னா போன பாதத்துல ஜாகிரத அவஸ்தையெல்லாம் பத்தி சொல்லியாச்சு வைராக்கிய பாதத்துல. இப்ப இது சந்தியாதிகரணம். அடுத்த அதிகரணத்துல ததபாவோ நாடீஷுன்னுட்டு சுஷுப்தி அவஸ்தையை சொல்ல போகுது, தூங்குறத பத்தி சொல்ல போகுது. இப்போ பின்னாடி தூங்குறது சொல்றது, முன்னாடி முழிச்சுட்டு இருக்கிற அவஸ்தை, இது நடுவுல இருக்கிறது என்னதுன்னாக்கா சொப்னாவஸ்தைன்னு அர்த்தம். அதனால இந்த சொப்னாவஸ்தையை சொல்றது சந்தியன்னு ஒரு பதம். ஆகவே சந்தியே இந்த சுஷுப்தி தூங்குற நடையன சிருஷ்டிகி, இந்த சிருஷ்டி யார் பண்றா அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜீவன் தான் பண்றான். சிருஷ்டி ஜீவகர்த்திருக்கான்னு அர்த்தம், ஜீவனே பண்றான். ஏன் அப்படின்னு சொன்னாக்க ஆகி ஆகி இவ்வாறல்லவோ கூறுகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஜீவனுடைய சொப்ன காலத்துல அதுல வர்ற தேரோ குதிரையோ எல்லாம் உபலட்சணம். என்ன என்ன நம்ம காண்றோமோ அது அத்மனியம். அவைகள் எல்லாம் சிருஷ்டிப்பவனாக சொல்லப்பட்டவன் யாருன்னாக்கா ஜீவன் தான். ஏனஹி எந்த காரணத்தினாலே ஆக சஹி கர்த்தா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அவனல்லவோ சிருஷ்டிக்கிறான், அவனல்லவோ கர்த்தா அப்படின்னு இருக்கிறது. அதனால இந்த ஜீவனை சொல்லி ஜீவனுடைய சொப்னாவஸ்தையை சொல்லி அந்த சொப்னாவஸ்தையில ஜீவன் தான் கர்த்தாவா இருக்கான் அப்படின்னு அங்க சொல்லப்படுறது. அதனால சொப்னாவஸ்தையில கர்த்தா யார், சிருஷ்டிகர்த்தா யாருன்னாக்க சொப்ன சிருஷ்டிகர்த்தா ஜீவன் அப்படின்னு முதல் சுத்தத்துக்கு அர்த்தம். அடுத்தது நிர்மாதாரஞ்ச ஏகே புத்திராவது இருக்கு. நிர்மாதாரம் இவன் தான், அதாவது காமம் காமம் புருஷோ நிர்மிமான அப்படின்னு வாக்கியம் இருக்கு. காமம் காமம் ஆசைப்பட்டத ஆசைப்பட்டத புருஷனானவன் ஜீவனானவன் நிர்மிமானவன் நிர்மாணம் பண்ணுகிறான், சிருஷ்டிக்கிறான். அவனே சிருஷ்டி திசையில சாப்பன பதார்த்தங்கள் சுவாப்பனத்தை சொப்பனத்தை காணும் பொழுது சுவாப்பன பதார்த்தங்களை அவன் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு இருக்குது. அதனால இந்த மாதிரி நிர்மாதாரஞ்சு ஏகே ஏகேன்னு சில சாட்சிகள், அதாவது சில சாகை கடசாகியை சேர்ந்தவாள்னா இந்த மாதிரி ஓதுறார். இன்னொன்னு அந்த சதாயுஷம் 100 வருஷம் நீ இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோ ஆசைப்பட்டுக்கோ. அது மாதிரி புத்திர பௌத்திரான் விரணீஸ்வ, புத்திரன் வேணும் பௌத்திரன் வேணும் அந்த மாதிரிலாம் நீ வந்து பிரார்த்திச்சுக்கோ, மரம் வரிச்சுக்கோ எங்கிட்டேருந்து அப்படின்னு நச்சிகேதத்தை பார்த்து எவன் சொல்றான். இது உலக நடத்துல வருது. அதனால புத்திராதயஸ்ட இந்த மாதிரி ஸ்பஷ்டமா இருக்கு அங்க. அதனால உனக்கு எது எது இஷ்டமோ அதை பத்தி கேட்டு வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னதுனால இவன் தான் நிர்மிக்கிறான். சொப்பன திசையில தனக்கு வேண்டியவைகள்லாம் ஜீவன் தான் பண்ணுகிறான், பெருமாள்லாம் பண்றதா இல்லை அப்படின்னு சொல்லி பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் 2 சூத்திரங்களால அபிப்பிராயத்தை சாய்க்கிறார்
சூத்திரக்காரர். ஏன் சித்தாந்தம் மாயா மாத்திரம் தோ காரணேன அனபிவ்யக்த ஸ்வரூபத்வாத். மாயா மாத்திரம் தூ அப்படின்றது, தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷியினுடைய யுக்தி எல்லாம் தள்ளுறதுன்னு ஒரு அர்த்தம். சிவபிரகாசியில இங்க ஜீவன் தான் சிருஷ்டின்னு பூர்வபக்ஷி சொன்னோம். சித்தாந்தியோ ஜீவன் அல்ல பரமாத்மன் தான் சொல்லணும். ஆனா இங்க வந்து வேற பதம் இல்லை, மாயா மாத்திரம்னு இருக்கு. ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியம் இருக்கு, இங்க விஸ்மயாவகமா இருக்கு. அனுபவிக்க சுரூபத்துவத்துன்னு இருக்கு. அனுபவிக்க சுரூபத்துவம் ஒண்ணு இருக்குது, மாயா மாத்திரம் ஒண்ணு இருக்குது. இது சாத்தியமே இல்லையே, இந்திரவான் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சாத்தியமே இல்லையே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சுபபிரகாசில சாத்தியிருக்கார். தூ அப்படின்னு இருக்கிறதுனால இது சாத்தியமானது தெரிவிக்கப்படுகிறது, அதிலிருந்து ஸ்பிரிக்கிறது அப்படிங்கிறார். அதனால ஜீவன் என்ன, வேற யாரும் என்ன, எம்பெருமானால் சுப்ரகர்த்தா, சுப்ன பதார்த்த கர்த்தா. ஏன் அப்படின்னாக்கா மாயா மாற்றம் இப்படி ஒரு ஆச்சரியமா இருக்குது. அந்தந்த மனுஷர் தன் தன் தூங்கி முடிச்சிருந்தோம், தூங்கின்னு இருக்கிற நடுவில் இருக்கக்கூடிய சொப்ன காலத்துல அவன் மட்டும் அனுபவிக்கும்படியாக, அவனுடைய புண்ணியபாவத்தின் அனுகுணமாக சொப்ன பதார்த்தங்கள்லாம் அவன் பார்க்கறான். அதை பார்க்க தான் முடியறது வேணால, அனுபவிக்க தான் முடியாது, ஆனா சிருஷ்டிக்க முடியாது அவனால. ஏன்னா இப்படி ஒரு ஆச்சரியகரமான சிருஷ்டிய யாரால பண்ண முடியும்? நான் இங்க படுத்துட்டு இருக்கேன் திருப்பதியில, எங்கேந்தோ போய் சேரனே காஞ்சி விடணுட்டு, அதெல்லாம் கனவுல வருது, எந்த ஊருக்கு போறதுன்னா வருது, அதெல்லாம் எப்படி வருதுன்னாக்கா இதெல்லாம் ஆச்சரியகரமான சிருஷ்டி எந்தமானாலதான் பண்ண முடியும், மாயா மாத்திரம். அதனாலதான் இது ஒரு கேட்கும். அடுத்தது அவன் சொன்னத்த ஸ்லோகத்திலே பார்த்தோம். இவன் வந்து ஏ ஆத்மா ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு சத்தியமாக சத்தியசங்கல்பான் இருக்கு. சத்தியசங்கல்பம் சொல்லப்பட்டதுனால இந்த ஜீவன் சத்தியசங்கல்பனா இருக்கான், அதனால அவனையும் சிருஷ்டிக்கலாம்னு அவன் சொன்னான். அது கிடையாது. அனுபவியம் இப்ப நம்ம கர்மாவனால மூடி இருக்கு, அதனால அனுபவியக்த சுரூபம் நம்மளுடைய ஜீவனுடைய சுரூபம் எல்லாம் சர்வாத்மனா தெரியல, மூடி இருக்கு. நம்மளே என்ன பண்றோம், தனிமையிலே உட்காந்துக்கோங்க, உட்காந்துட்டு வேற எந்த சிந்தனை, டிவி பார்க்க கூடாது, செல்போன் வச்சுக்க கூடாது, எதுவுமே இல்லாம படுத்துக்கவும் படுத்துக்க வைங்கோ, உட்காருங்கோ, ஒரு சேதத்தை சார்ந்து உட்காருங்க, படுத்துட்டாக்கா தூக்கம் சொல்லும். உட்காந்துட்டு உங்க சிந்தனைய கண்ணை வந்து மூடக்கூடாது. கீதையில சொல்ற ரொம்ப அழகா, நீங்க அது மாதிரி உட்காந்துட்டு ரெண்டு கண்ண உங்க மூக்கு நுனிய பார்க்கணும், இப்படியே பாருங்க. அதை பார்க்கறது அதை பார்க்க வேண்டாம், அதுல இருக்கணும் சிந்தனை, அதுலதான் கண்ணு பார்வை இருக்கணும். வேற எதிரியா பார்த்தாக்கா மனசு மாறிடும். அந்த சமயத்துல உங்களையே நீங்க நினைச்சு பாருங்க, நான் யார் இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை நாளா நான் என்ன பண்ணேன், இனிமேல் என்ன பண்ண போறேன், இது வரையுமே என்ன பிரயோஜனம், நம்மளுடைய ஜீவனத்துல எது நல்லது எது கெடுதல், அதனால நம்ம சுரூபத்துக்கு எது, இதை மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா அப்போ ஓரளவு நம்ம ஆத்மஸ்வரூபம் ஓரளவு ஸ்பிரிக்கும் நமக்கு. அதுவும் கொஞ்சம் தான், முழுக்க வராது. நான் அனுபவிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இல்லை, ஒன்றரை வருஷம் முன்னாடி, ஒன்றரை ரெண்டு வருஷம் முன்னாடி ஆண்ட வருஷம் சந்தேகம் வந்தது, ஏற்கனவே சொல்றதுக்கு நினைக்கிறேன். அப்போ அனுபவிச்சிருக்கேன், தனியா என் கிரகணிகளோடு பேச மாட்டேன், யார்கிட்டையும் பேசாம தனியா உட்காந்துருப்பேன். அந்த சமயத்துல இந்த இதெல்லாம் ஒரு வழக்கு, அந்த மாதிரி பார்க்கறது ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும், முழுக்க தெரிஞ்சுக்க முடியலையே. முழுக்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். நம்ம சுவாமி எல்லாம் பார்த்தா, நம்ம சுவாமி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற தனியா தனியா இருந்துட்டு இருக்கிறத அந்த சுவாமிக்கு, சுவாமி தனியா தான் இருந்துட்டு இருப்பார், கரட்சியை வச்சே பாடாகும். அதன் பிறகு அறுபாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பேன், அதை நினைச்சிட்டு இருப்பேன், எந்த சிந்தனையும் கிடையாது. அவன நிஷ்கலங்கமா இருந்தா, கர்மாவசியத்துமே இல்லாத நித்திய சூரியர்கள் மாதிரி இருந்துட்டு இருந்தா, அதனால அவனால பண்ண முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது, ஆத்ம ஞானம் வந்தது. நமக்கு அது மாதிரி வரல, அதனால அனுபவிக்க சுரூபத்துவா நமக்கு வந்து இந்த மாதிரி வரவே வராது.
வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா நம்மளுடைய கர்மாவானது அது மாதிரி இருக்கு. அதனால சத்ருதங்கல்பத்துவன்றது இந்த சம்சாரி திசையில வரவே வராது. அதனால இவன் சிருஷ்டிக்க மாட்டான் அப்படிங்கிறது ரெண்டாவது சூத்திரத்தினுடைய அர்த்தம். அது மூணாவது சூத்திரத்தின் அர்த்தம் சித்தாந்த சூத்திரம். மாயா மாத்திரம் தூ கார்ஸ்மியன அனபிவியக்த சுரூபத்வார். உடனே அவன் அதுக்கு கேள்வி கேட்கிறான், இது என்னது? எனக அபகர்பாத்வாதிகள்லாம் ஏனாத்மா அபகர்பாத்மா ஜீரோகம் அவனுடைய சுரூபம் தானே, சுவாபாவிகமான குணங்கள் தான் வந்து, அது ஏன் அவன் இருக்கக்கூடாது? ஏன் அவன் இல்லை இப்போ அப்படின்னு கேட்டாக்கா, ஏன்னா இப்ப அவனுக்கு புரிக்கலாமே, அவனுக்கே எட்டு குணம் இருக்கு, பெருமாளுக்கு எட்டு குணம் இருக்கு, அதுதான் இந்த முக்கிய செயலா வரும் நீ சொல்ற, இப்பயே வந்தா என்ன தப்பு அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு பதில், பராதி தியானாத்து திரோஹிதம் ததோஹி அஸ்ய பந்த விபர்யயோ. பர அவித்யா தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷ யாவர்த்தி, பூர்வபக்ஷமானது தள்ளப்படுகிறது, அது தள்ளப்படுறது. அதனால பர அவித்யா எதனால என்னக்கா, பர பரன்னாக்கா பரமாத்மா பரமபுருஷன், அவனுடைய அவித்யானார், அவித்யானா சங்கல்பம் தான், எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் திரோஹிதம். இந்த நம்மளுடைய ரூபம் இருக்கு பாருங்கோ, அபகர்பாத்மத்தம் விஜரத்தம், ஏன்னா விஜரத்தம் நம்ம வந்து திரோப்போ, எனக்கு இப்போ 56 வயசு ஆகுது, கையை முடக்க முடியல, காலம் முடக்க முடியல, ஏதோ உபத்திரம் வருது, எனக்கு எப்போ கழுத்து வழியெல்லாம் இருக்கு, அந்த ஸ்பான் லைட்லாம் வந்தது, எத்தனையோ நம்மளை உடம்பு படுத்துறதே, இதெல்லாம் என்னது ஜரம், ஒரு 10 நிமிஷம் பேசிட்டே இருந்தோம்னா தொண்டை முடிய மாட்டேன்றது, என் தொண்டை ரொம்ப அழகான சோகம் சொன்னேன், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பரியந்தம் நான் ஸ்லோகம் சொன்னேன்னா சௌக்கியமா கட்டுட்டு இருப்பா, இப்ப என்னால ஸ்லோகம் சொல்ல முடியல, என் தொண்டை அப்படி போயிடுச்சு, ரொம்ப என்னத்த பண்றதுன்னே தெரியல, தொண்டையை பார்த்துக்கோ தொண்டையை பார்த்து கொண்டா என்னமோ ஆட்டம், ஏன் அது எதுக்கு சொன்னேன்னா தீர்த்தம் சொல்றேன், இதெல்லாம் இருக்கே நமக்கு, இதெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான், நம்ம எல்லாருக்குமே அப்படித்தானே, ஏதாவது உடம்பு படுத்துறது ஒரு 30-35 வயசு பர்யந்தம் அப்படியே இனமா சொல்றது, நம்மளால முடியாததே கிடையாது அப்படின்னு ஆடுறோம், ஆனா 40-60 வரைக்கும் நாய் பட்டுப்பாடு அந்த மாதிரி இருக்கு உடம்பு, ஏன்னா ஜெர தாகம் பசி இங்கேயாவது வெளில போட்டா எப்ப சாப்பிடுவோம் அப்படின்னு தோன்றது, அன்னைக்கு சங்கராந்தி அன்னைக்கு போகி அன்னைக்கு 8 மணிக்கே சாப்பிட முடியும், 10 மணிக்கே சாப்பிட முடியும், நிதானமா ஆறாம் முட்டி எல்லாம் வச்சுக்கானே சாப்பிடணும், அதனால எவ்வளவு சுகமா இருக்கு, இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால கர்மவிஷாலான போயிட்டோம், அதனால எம்பெருமானுடைய சங்கல்ப வசத்தினால திரோகிதம், இந்த சுரூபமானது திரோகிதமா இருக்கு, மூடி மறைஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு, மறைக்கப்பட்டுள்ளது, எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு நம்முடைய சுரூபம், பர அபித்யானாது திரோகிதம். அதனாலதான் ததோஹி அந்த காரணத்தினாலதான் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் பந்த விபர்யயோ, பந்தம் இருக்கு, பந்தம்னா என்னது, இந்த சம்சார பந்தம், ஏன்னா நம்ம கர்மாவை ரட்சிச்சிட்டோம், பெருமாள் சொல்ற கீதையில நான் வந்து இன்னோ ஒத்தனுக்கு வேண்டியவன் ஒத்தனுக்கு வேண்டாதான் கிடையாது, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கையும் நான் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன், ஆனால் அவரவா புண்ணிய பாபங்கள்லாம் பார்க்கிறோம், அந்த கர்மாக்களை வச்சுட்டுதான் நான் வந்து அவருக்கு பலனை கொடுக்குறேன், நான் சுதந்திரமா எதுவுமே கொடுக்கல, சுதந்திரமே கிடையாது, பாசுரம் வரும் பாருங்கோ, கூடாரை வெள்ளம் சீர் கோவிந்தா, நீங்க எத்தனை பண்ணி அதை கேட்டீங்கோ அதுல வரும், கூடாரை வெள்ளம் சீர் கோவிந்தா, கூடாதவாள் யார், கூடாதவாள் பிரதிகூடா, எம்பெருமான் கிட்ட பிரதிகூடா, பாகவதால் கிட்ட பிரதிகூடா, பிரதிகூடமா இருக்கிற அவன்லாம் இருக்காளே, அவனெல்லாம் தன்னுடைய பலத்தை கொண்டு ஜெயிச்சுருவானா, அப்படியான பக்தால எப்படி ஜெயிப்பான்னா தன்னுடைய குணத்தை கொண்டு ஜெயிப்பான், அஜ்ஞானம் பண்றா, கூடாது எல்லும் சீர் கோவிந்தா, யாரு கூடாதவர்களோ அவன்லாம் தன் பலத்தை கொண்டு ஜெயிப்பான், என்ன பலம், அவருடைய சத்து சிந்தர்ப்பங்கிற ஒரு பெரிய கல்யாண குணம், அதுதான் அவனுக்கு பலன்,
அல்லது ஆயுதங்கள். இப்படி அப்ப சஸ்திரபாணியா வந்தவன் இப்ப சாஸ்திரபாணியா வந்து ஜெயிப்பான். அதனால அது சொல்லச்ச இவனுடைய குணமும், அதாவது இவனுடைய கல்யாண குணங்களும், அந்த கல்யாண குணங்களினாலதான் ஜெயிப்பான் பக்தாள். ஏன்னா குணையில் தாசியம் பார்க்கிறான் அப்படிங்கிற நேபெருமாள் குணையில் தாசியம் பார்க்கிறான். உன் கல்யாண குணம் எனக்கு உங்கள்கிட்ட தாசிய வச்சு தான் பண்ணணும், அதை காட்ட எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு நான் தேவலோக ஆக்கிரமணம் நாமரத்தம் அகம் வரணே, நான் தேவலோகத்தை தான் ஆக்கிரமிக்க விரும்பல, நான் அமரத்தம் அகம் வரணே, நான் அமரன் தேவனா தேவதையா மாறணும்னு ஆசைப்படல, தேவனா நான் ஆக்கிரமிச்சு அங்க முழுக்கனா வியாபிக்கணும்னு ஆசைப்படல. நான் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லையே, வேற என்ன வேணும், உன் திருவடி புஷன் இருக்கணும், நான் பரவானஸ்திக்காக அப்படின்லாம் இளைஞர்மான் சொல்றேன். இதெல்லாம் என்னது, பெருமாளுடைய குணங்களை கொண்டுதான் பக்தாரு ஜெயிக்கிற பெருமாள். ஆனால் கூடாதவர்களை தன்னுடைய பலத்தை கொண்டு அங்குள் ஏற்கிறேன் தாங்கியாம் இச்சன் அரிகணேஸ்வரர் அப்படிங்கிற. அதனால இங்க பாருங்க, இவனுடைய கல்யாண குணங்கள் மொத்தம் பக்தனா இருந்தான்னாக்கா அவனை பரிபூர்ணமா அனுபவிக்கிறான். ஏன்னா அவன் பக்தின்ற உபாசனத்தை பண்றான், உபாசனத்தை அனுஷ்டிக்கிறதுனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒன்பதாவது அத்தியாயத்துல இன்னைக்கு சொல்ல போற சோகம் அதெல்லாம் எம்பெருமானார் சகிக்கிறார். வந்து ராஜவித்யா ராஜகுக்ஷியம் அப்படின்னு ஸ்லோகம், பவித்ரம் பரமம் அப்படின்லாம் சொல்ற சொல்லிட்டு அங்க கடைசியில எழுதுறார் எம்பெருமானார் சகிக்கிறார். இவனுக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த உபாசகனுக்கு நான் என்ன கொடுத்தா கூட போறாதே அப்படின்ற நான் பெருமாள் தெரியல. என்ன பகவத்கீதைக்கு ஏற்றம் எம்பெருமானாருடைய கீதாபாஷத்தினால, கீதாபாஷத்துக்கு ஏற்றம் தாத்பரிய சிந்தனையினால தெரிஞ்சுக்கும் சாட்சிகள். ஏன்னா அவ்வளோ விவரணம் அதுல சாய்க்கிற பெருமாள் இந்த மாதிரி ஒரு உபாசகன் எனக்கு கிடைச்சிருக்கானே, அவனுக்கு என்ன கொடுத்தா கூட போறாதே, என்ன கொடுத்தா கூட போறாதே அப்படிங்கிற. திரௌபதி வந்து சொல்ற முடிஞ்ச புண்டதி கோவிந்த புண்டதி துவாரகாச்சு தாங்க முடியும், இப்படியும் கோவிந்தான் என்ன கூப்பிட்டாவோ, அந்த கோவிந்தான் கூட்டத்துக்கு ஏதோ என்னால் ஆனது புற வேண்டிதான் கொடுத்தேன், இன்னும் நான் ரணப்பட்டதாலே கடன்பட்டதாலே நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். ஒரு பேரை கூட்டத்துக்கு கோவிந்தா புண்டரீகாட்சா துவாரகாமலையா அச்சுதா என்ன வார்த்தை அப்படின்னா கேட்டதுக்கு பெருமாள் என்ன பண்ணாருனாக்கா தொடையெல்லாம் இவ்வளவு கொடுத்து மானத்தை காப்பாற்றினார், அவர் சபதம் எடுத்தார், எல்லாத்தையும் ரட்சிச்சு வச்சார், அத்தனையும் பண்ணிட்டு என்னால இதான பண்ண முடிஞ்சது, இன்னும் நான் வந்து கடம்பட்டு இருக்கனே அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டிருக்கார். அப்படி ஒரு பேரை கூட்டத்துக்கே அப்படின்னாக்கா ஒரு பக்தன் உபாசகன் அமரர்க்கு அறியாமை தமர்களுக்கு எளியானை பக்தர்களுக்கு சுலபமா இருக்கான், அப்படி பக்தியோகம் எட்டாளுக்கு என்னையும் கொடுத்தா கூட போறாதேன்னு அவன் கஷ்டப்படுறானா. அது மாதிரி அப்படின்னாக்கா ஒரு புண்ணியம் இல்லை பக்தியோக நிஷ்டனுக்கு இப்படி அனுகிரகிக்கிறான் பக்தனுக்கு. அதே கர்மாவசியமான பாதுகள் இருக்கா பாருங்கோ, அந்த பாதுகளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாய், கர்மானுகுணம் கொடுக்கிற, கர்மானுகுணமா கொடுக்கிற. அதனாலதான் கதோஹி அஸ்திய பந்த விபரியம், விபரியம் என்ன, பந்தத்துக்கு எதிர்ப்பதான் மோட்சம். அந்த பந்தத்தையும் கொடுக்கிறவன் அவன்தான், மோட்சத்தையும் கொடுக்கிறவன் அவன்தான். ஏகஸ்யேவ ஆனந்த யாதி எதே சாகாச ஆனந்தோ நசியா அப்படின்னா வாக்கியம் உணர்ச்சிட்டு அவன் தான் நம்மளை ஆனந்திக்கிறான், எல்லாமே அவனோட அதீனமாக தான் இருக்கு, மோட்சத்துல கேட்கவே வேண்டாம். இங்கேயே அப்படித்தானே, நம்ம அனுபவிக்கிற சுகமோ எதுவா இருந்தாலும் சரி எம்பெருமான் அனுகிரகத்தினாலதான் வருது. அப்படி இருக்குச்ச மோட்சத்துல போனா அவன் தான் கொடுக்கிறான், சதோஷத்துல பந்தே வருகிறது, அவன்கிட்ட இருந்துதான் நமக்கு பந்தமோ அல்லது பந்தத்துக்கு எதிர்புறமா இருக்கக்கூடிய மோட்சம்
இந்த ரெண்டும் கிடைக்கும். அவனுடைய சங்கல்பம், அவன் சங்கல்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லுது. அதனால பராதி ஞானாத் திரோஹிதம் ததோஹ்யஸ்ய பந்த விபரியோ. அதனால அவங்கிட்டேந்தான் பந்தம், அவங்கிட்டேந்தான் விமோசனம். அதனால நமக்கு இந்த இது இருக்கு பாருங்கோ, ஏ ஆத்மா பரமாத்மா விரோதோ விசோகா எட்டு குணங்கள். இந்த எட்டு குணங்களும் இப்ப மூடப்பட்டிருக்கு. ஏன்னா கர்மவிஷாலான பள்ளாக்கும், அதனால நமக்கு அது வேலை செய்யலை. அது வேலை செய்யறதுனால எப்படி நாம வந்து இந்த சொப்ன பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்க முடியும்? அதனால நம்மளால சிருஷ்டிக்கவே முடியாது. சிருஷ்டிக்கவே முடியாததுனால இந்த குணமே இல்லை. இப்ப இல்லை, இப்ப இல்லை, முக்கிய செய்ததா அது வரும். அதனால இதை இதுக்கு இது அர்த்தம் இல்லை. இந்த அஞ்சாவது சூத்திரத்துக்கு நாலாவது சூத்திரத்துக்கு இது அர்த்தம். எப்படி ரெண்டு சித்தாந்த சூத்திரம் ஆச்சு. சரி, இப்படி திரோதானம் வருதோ இல்லையோ, இந்த குணங்கள்லாம் மறைக்கப்படுறது, மூடப்படுறது எந்திரமானுடைய சங்கல்பத்தினால. எதுக்கு மறைக்கணும், என்னதுக்கு மறைக்கணும்? பெருமாள் எல்லாருக்கும் பிரகாசிக்க வைக்கட்டுமே, எல்லாரும் இங்கேயும் அவர் பார்ப்போம் இருக்கட்டுமே, எப்படி நித்திய சூரிகள் இருக்காளோ அந்த மாதிரி நம்மளும் இருந்து போறாமே, ஏன் நமக்கு அது மாதிரி திருமால் பண்ற அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சமாதானம், தேக யோகாத்வா சோபி. அந்த அபகத பாவத்தினம் மறைக்கப்படுகிறதுன்னு சொன்ன பாருங்க, இந்த திரோதி இருக்கே அது கூட தேக யோகாது, தேக யோகத்தினால்தான். தேக யோகம் என்ன அர்த்தம்? கர்மாதீனமான தேகயோகம், கர்மாதீனமானது. ஏன்னா வா அப்படிங்கிறது தேக சம்பந்தம் நிறைய இருக்கு, நிறைய தேக சம்பந்தம் இருக்கே. அவன் தேவன், தேவதை, இவன் மனுஷன், அதோ தெரியிருக்கு மிருகம், குறுக்க வாட்டில் வளருது மிருகங்கள், பட்சிகள், அப்புறம் ஸ்தாவரங்கள். ஜீவன் கூட தன்னுடைய சரீர தோஷங்கள்னாலதான் இந்த மாதிரி ஸ்தாவரமா மாறுறான். அதனால் நாலு விதமான சிருஷ்டி, ஜீவனே நாலு விதமாக சிருஷ்டிக்கப்படுகிறான். தேவனாக சிருஷ்டிக்கப்படுகிறான், அந்த மாதிரி மனுஷனாக, திரியக்காக, தாவரமாக, இப்படி நாலு விதமாக தேவத்திலையும் மனுஷ தேவத்திலே மனுஷ ஸ்தாவராத்மனா அப்படின்னு அடிக்கடி சாய்த்தார் பாஷ்யக்காரர். இதெல்லாம் இந்த மாதிரி தேக பேதங்கள் இருக்கு. மனுஷாலே எடுத்துக்கோங்க எத்தனை பேதங்கள். ஒருத்தர் ரொம்ப வசனமா இருக்க ரொம்ப குள்ளமா இருக்கும் நாம, இன்னொருத்தர் குண்டா இருக்க இன்னொருத்தர் ரொம்ப வெளியா இருக்க, ஒருத்தருக்கு கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, ஒருத்தர் உலோகை கண்ணு, ஒருத்தர் கண்ணே இல்லை. ஈஸ்வர சங்கம் அதெல்லாம் எதனால என்ன? இந்த கர்ம விஷயமான தேகம், கர்மாதீனமான தேகம் இருக்கே அது சாமானியமானது இல்லை. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஸ்தூலமான அச்சேதன சம்பந்தமோ சூக்ஷமான அச்சேதன சம்பந்தமோ இருக்கும். அது வந்து உண்டு வேறுபாடு. தேவை, மனு, ஸ்தாவரம், தெரியக்கு இப்படி நாலு விதமான தேகங்கள். தேவதைகள்லையும் எத்தனை தேவதைகள், எவ்வளவு பிரிச்சு இருக்கும், எவ்வளவு தேவதைகள். பிரம்மான்றது வேற, இந்திரன்றான் வேற, இந்திரன் அவனுக்கு ரூபம் வேறவே இருக்கு. அதனால பலவிதமான தேவதைகள் இருக்கு. ரஷ்யா பல விதமான ரஷ்யா, மிருகங்கள்ல பல விதமான மிருகங்கள் எத்தனை பார்க்கிறோம். எனக்கு எப்படி நம்ம வீதியில எவ்வளவு சித்திரங்களை பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கறதே கூட நமக்கு தத்துவம் வரமாட்டேன்றது அதான் ஆச்சரியம். எவ்வளவு தத்துவம் நமக்கு வரணும், எத்தனை இதை பார்த்துட்டு இருக்கோம் இந்த லோகத்துல. நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு மனசுல சித்தாந்தம் வரணுமா வேண்டாமா? எனக்கு எதுக்கு யார்கிட்டயும் விரோதமோ கோபமோ தாபமோ எதுனா இருக்கணும். கர்மாவானது மறைச்சிருக்கும். அதனால தேக யோகா, இந்த தேகமும் கர்மாதீனமான தேகம். ஏன்னா நித்தியசூரியனுக்கும் தேகம் உண்டு, முக்தனுக்கும் தேகம் உண்டு, எந்திரவானுக்கும் தேகம் உண்டு. அதை பத்தி சொல்லச்சு நபூல சங்க சம்ஸ்தானோ தேகோஸ்து பரமாத்மனா அப்படின்னு தெரியும் விசாரிக்கிறார். நம்மள மாதிரி இந்த பாஞ்ச பௌதிக காயம் கிடையாது எந்திரவானுக்கு, நித்தியசூரியனுக்கும் அப்படி கிடையாது, முக்தாருக்கும் அப்படி கிடையாது.
அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தேக சம்பந்தம்ன்றது நமக்கு கர்மாவசியமான தேக சம்பந்தம், அது ஸ்தூலமாகவும் இருக்கும் சூக்ஷமாகவும் இருக்கும். அதனாலதான் இந்த உடம்பு இருக்கிறதுனாலதான் உடம்பு நினைக்க ஆரம்பிச்சிடும், உடம்பு நினைக்க ஆரம்பிச்சிடும். சுவாமி கலட்சியம் சார், நாங்க பார்க்கல தரணி ராசியம் பார்த்தோம், காணி பார்க்க தேவநாத்த தரணி ராசியம் கலட்சியம் பண்ணச்சு. எங்களுக்கெல்லாம் கலட்சியம் சொல்லிச்சு, 3 மணி நேரம் கலட்சியம் சாய்ச்சார். தேவநாதாச்சார் தனி ராச்சார்க்கெல்லாம் 5 மணி நேரம் கலட்சியம். நான் 4 கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், ஸ்ரீமத் ரகசியத்தை சாரம், பகவத் விஷயம். பகவத் விஷயம் மொத்தம் 1000 பாகம் இல்லை, அந்த கோயில் திராமே அவைகள் மொத்தம். இத 10 மாசமோ 12 மாசமோ அதை சுவாமி முடிச்சுட்டார். 5 மணி நேரம் ஆகும் கலட்சியம் அப்படின்னு ஒரு நாளைக்கு 7 மணிக்கு ஆரம்பித்தார். 8, 9, 10, 11, 12 5 மணி நேரம், 12 மணிக்கு எழுந்தி கலட்சியம் முடிஞ்சு தனியெல்லாம் தேய்ச்சிட்டு உடனே அப்புறம் தீர்த்தாமாரி ஆகும். தீர்த்தாமாரி மத்தியானம் ஆராதனை, மத்தியானம் ஸ்தானம் ஆகி ஆராதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் செஞ்சாகும். அதன் பிறகு ஒரு 10 மணி கூட தூங்கலாம் மாட்டேன். 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் சாமானிய தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுங்க. அந்த மாதிரி போச்சு. அப்புறம் 5 மணி நேரம் உட்காந்துட்டு தெரிஞ்சிடும். அப்ப என்ன ஆகுமா, சேர்த்து இந்த சப்ளாங்கோல் போட்டணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே உட்காந்துருக்கோம் கலட்சியத்துல, அந்த சப்ளாங்கோல மாத்தக்கூடாது. சுவாமி அந்த மாதிரி எழுந்துட்டு இருப்பார், ஏதோ பத்மாசனம் போட்டு மாதிரி எழுந்துட்டு இருப்பார், காலை மாத்தக்கூடாது. ஏன்னா 91 தினம் சுத்திரம் நான் கலட்சியம் பண்ணச்சு, அவா கலட்சியம் பண்ணது 87 88. சுவாமி வந்து மாத்த மாட்டார். அப்போ செவ்வறுப்பு சேர்ப்பா இருக்கும் பெய்த இரும்பு, அதெல்லாம் சுவாமியுடைய திருவடியெல்லாம் கிடைச்சிருக்குமா, அவனே வந்துருமா என சொல்லிருக்கிறான், அதையும் பார்த்ததில்லை. ஆனா அந்த சிந்தனையே இருக்காது. ஏன்னா பிரம்மாண்ட பூர்த்தியில ஈடுபட்டவனுக்கு இந்த லோகத்தில் இருக்கிற பிரஜையே வராது. இப்பேற்பட்ட ஆச்சாரியர் அவருக்கு இதெல்லாம் கிடைச்சா கூட எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர்வாடு அனாயாசமா கலட்சேபத்து சச்சின்ற பேர் சுவாமி. அப்படிப்பட்ட கலட்சேபம் சாய்ப்பது அத மாதிரி இருக்கணும். ஆனா நமக்கு அப்படி இல்லையே, தேக யோகம். அப்பெல்லாம் எங்களுக்கு கலட்சேபம் வாங்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் முடிஞ்சதுனாக்கா சாப்பிட போயிடலாம்னு சொல்லணும். சுவாமியோ அந்த வயசுல 91 தினத்துல 10.5 வயதையும் கலட்சேபம் வாங்கி அதன் பிறகு மாத்தியான ஸ்தானம் 91 தினத்துல பண்ணல, ஆராதனை பண்ணி ஆகும். ஆராதனை பண்ணிட்டு ஒரு 12 மணிக்கு இருந்து அவன் செஞ்சாரு. ரொம்ப சுகமான காலம் அது. நீதா சுகம் வாசுகிறான் சுவாமி தன்னை பத்தி தன்னுடைய ஆயுதங்களுக்கு சொன்னேன். ஐயாவா சுவாமிக்கும் அப்படித்தான், எப்பொழுதும் இந்த மாதிரி சிந்தனை இருந்தது எங்களுக்கு. அந்த இப்ப தெரியுது அந்த காலட்சேபம் பண்ண காலம்தான் பொற்காலம், சொர்ண யுகம், ஆனந்தமான காலம் எங்களுக்கு, ரொம்ப ஆனந்தமா இருந்தது அது. ஏன்னா அந்த சுவாமி காலட்சேபம் சாய்க்கிறத நான் கேட்கறது அரியனுக்கு பரமயதுனாக்க எனக்கு காது கேட்காது. சுவாமி எங்கிட்ட குனிஞ்சு என்னை பார்த்து சாட்சிட்டு இருப்பார், காதல் அற்புதமாக வரும். அந்த காதலை சிறுவனையும் கேட்காம கூட இருக்கும். அப்பெல்லாம் ஹியரிங் எல்லாம் இல்லை, ரொம்ப ஏழை, ஒன்றும் வாங்கிக்க முடியல. சுவாமி அவ்வளோ தூரம் எனக்கு வைக்காச்சு. அந்த இப்போ என்னால் பேச முடியலன்னு கஷ்டப்பட்டுக்கிறேன். சுவாமி 91 தினத்துல காலட்சேபம் சாட்சியர்னாக்கா அது எப்படி வந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதெல்லாம் அவருடைய மனசு எவ்வளவு ஆனந்தமா இருந்தது. எங்களுக்கு நீதா சுகம் வாசராக 5.5 மாசம் சுவாமியுடைய திருவடி காலத்தில் உட்காண்டிருப்போம், அற்புதமா இருந்தது. சுவாமி இந்த ஒவ்வொருத்தரும் உட்காந்து பாடியன். அதனால இதை மாதிரி கேட்டுட்டோம், அது மாதிரி இருந்த மகான்களுக்கெல்லாம் இந்த உடம்புல வர்ற கஷ்டமே தெரியல. ஆனால் நம்மளை மாதிரி இருக்கிற வாழ்க்கைலாம் உடம்பு உடம்பு உடம்பு, இந்த உடம்புலயே நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். சார்பாக மாதிரிதான் லோகா இருக்கிற மாதிரி ஆயிடுவோம். அதனால இது நடுவுல ஏதோ நமக்கு பெருமாள் வந்து இதெல்லாம் சொல்ல வைக்கிற, கேட்க வைக்கிற நல்ல சத்விஷயங்களை, அந்த பரியந்தம் நம்ம எல்லாம் பெருமாள்கிட்டையும் ஆச்சாரியாகிட்டையும் எப்போதும் கிருத்தியோடு இருக்கணும். அதனால தேக யோகம், இதனாலதான் நமக்கு இந்த ஆத்மஸ்வரூபமும் நம்மளுடைய நிரந்தரமான ஆனந்தமோ நம்மளுடைய தர்மபூத ஞானமோ அவைகள்லாம் மறைக்கப்படுகிறது. கர்மா கர்மாவடியாக வந்த தேகம், அது ரெண்டுத்துக்கும் மூல காரணமான இந்திரமான சங்கல்பம்.
அந்த சங்கல்பத்தினால தான் இதெல்லாம் நடக்குது. தேக யோகம் சோபி, சோபின்ன இந்த திரோதானம் இது கூட. அதனால இதுதான் காரணம். இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால சௌக்கிய பதார்த்தங்களை சிருஷ்டிக்கவே முடியாது என்றால, இன்னும் சத்தியசங்கல்பத்தினே இல்லை. சிம்பகனா இன்னொன்னு, முக்தி திசையில நமக்கு சத்தியசங்கல்பத்தை உண்டு. அப்ப கூட ஜெகத் வியாபகார வர்க்கம் அப்படின்னு சொல்ல போற மொத்த ஐஸ்வர்யம் இருக்கே அங்க போய் அனுபவிக்க போறது ஜெகத் வியாபார வர்க்கம். ஜெகத் சிருஷ்டி நான் உண்டு கிடையாது, அது தவிர்த்து போகமாத்திரம் சுவாமி எங்காச்சும் சுத்தம். பெருமாளுடைய கல்யாண குணங்கள் அனுபவிக்கிற பாருங்களோ அதுதான் போகமே இங்க. அந்த போகத்தை தான் அங்க அனுபவிப்போம், வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. சத்தியசங்கல்பம் வந்த திசையிலேயே அதெல்லாம் கிடையாதுன்னாக்கா, சத்தியசங்கல்பத்தம் இல்லாத திசையில எப்படி வரும்? அது வரவே வராது. கடைசி சூத்திரம் சூச்சகஸ்தி சுதேகே ஆச்சக்ஷதே தத்விதா வேண்டிருக்கு. இது இந்த காரணத்தினாலையும், என்ன காரணம்? சூச்சகஸ்தி ஹீன்னு எந்த அதாவது எந்த காரணத்தினால சூச்சகா சூச்சகம் அதாவது அறிவிக்கிறது நமக்கு என்ன அறிவிக்கிறது? இது மங்களகரம் சுப இது சுபசகுணம். சுப்ன பதார்த்தங்கள் சிலதெல்லாம் வந்தது என்ன, இது மங்களம் சுபசகுணம். சில பதார்த்தங்கள் வந்தது என்னாக்கா அசுபசகுணம் அபசகுணம். அந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த இவைகள் தான். இதை இந்த சகுண சாஸ்திரமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அது கூட சுதியே சொல்றது முத காண்டி கர்மாவை அனுப்பிக்கிறான். அந்த மாதிரி கர்மாவை அனுப்பிக்கிற சமயத்துல இவனுக்கு கனவுல வந்து ஒரு நல்ல ஸ்திரீ வரா. அந்த ஸ்திரீயை கணக்கு கனவுல பார்த்தாலும் வச்சுக்கோங்க, இவனுக்கு நல்ல ஐஸ்வர்யம் வரும் அப்படின்றது சந்தோஷம் அவர்களுக்கு. அந்த மாதிரி சொப்னத்துல ரொம்ப கோரமா கருமையான பல்லு பல்லெல்லாம் கருத்து போய் தான் வருவா, அது அவனுடைய இயல்பு. ஆனா அவன் வந்தான்னாக்கா அத மாதிரி இருக்கிறவளை பார்த்தான்னாக்கா அவன் சொப்னத்தை பார்த்தான், சொப்னத்தை பாக்குறவனே வச்சேன் அவனை அவன் கொண்டு போடுவானா அப்படின்னு இருக்காது. ஏன்னா நமக்கு அது அபிஷேகம் இதெல்லாம் இதே இதுல வரும். சிங்கப்பொடி கூரை வத்தவர் அப்படின்னு வந்த இதுல உங்கள் பொருட்களை தோட்டத்துவார்கள் பாசுரத்துல அதுல பொதுவாகவே சுத்தமா இருக்கணும். அதுல வந்து எது வெளுப்பாருன்னு மூணு வெளுப்பா இருக்கணுமா சன்னியாசிகளுக்கு. செங்கற் பொடிக்கூரைன்றதுனால கஷாயம், அந்த கஷாயத்தை வச்சுட்டு இருக்கிறவா அவளுக்கு மூணு வெளுப்பா இருக்கணும். அதுல வெண்பல் தவத்தவர் பல்லு வெளுப்பா இருக்கணும், மனசு வெளுப்பா இருக்கணும். அதே மாதிரி அவ திருதண்ட வச்சுருப்பார், அந்த திருதண்டத்துல இருக்கக்கூடிய இது இருக்கு பாருங்கோ துணி ஒண்ணு இருக்கும் ஜலபவித்திரம் சொல்லுவாரு. அந்த ஜலபவித்திரம் அத வந்து கையில விரண்ட சுத்தின்ட்டுதான் நான் வந்து தபஸ் இது ஜபம்லாம் பண்ணணும். அதனால அந்த துணி எப்போ அறியணுமோ அந்த கொடி என்ன அது அது கொடி இல்லை அந்த திருதண்டத்தில் இருக்கும் அந்த ஜலபவித்திரம் சொல்லுவேன். அதை வந்து இந்த விரலில் சுத்திட்டு ஜபம் பண்ணுறது கேசவாய் தர்ப்பணம் பண்ணுறது அதுக்கெல்லாம் வச்சு பண்ணணும். அதுதான் அது கிரமம் இருக்குது. அதனால இங்கே வந்து மூணு வெளுப்பாக இருக்கணும்னு சொல்கிறது. அதனால என்ன அர்த்தம்? பல்லு வெளுப்பாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? உடம்பு சுத்தமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே மொத்த பல்லு கருப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவன் அசுத்தமான உடம்பை உடையவன், கோரமான உடம்பை உடையவன். அவனெல்லாம் கண்டோன்னு உங்க சொப்னத்துல நமக்கு இதுதான் வரும், ஹேன் தான் வரும், அது அபசகுணம். இப்ப கணக்க பாருங்க சூச்சகஸ்தி எந்த காரணத்தினால சொப்ன பதார்த்தங்கள்லாம் சூச்சகமா இருக்கு, அறிவிக்கிறது அறிவிக்கிறது நமக்கு தெரிவிக்கிறது. இந்த மாதிரி சொப்னத்தை நீ கண்டையானாக்கா உனக்கு நல்லது, வேற மாதிரி கண்டையானாக்கா உனக்கு கெடுதல் அப்படின்னு சொல்றதையோ. அதனால தத்விதான் அந்த சொப்னார்த்த சொப்ன பதார்த்தங்களை பத்தி தெரிஞ்சிருந்த சகுன சாஸ்திரஜான்லாம் இருக்க போறங்க அவ சொல்றானா ஆசக்ஷதை ஆசக்ஷதை ஜீவன் கணக்கு சிருஷ்டிக்கிறவனா இருந்தாலும் வச்சுக்கோங்கோ தனக்கு எது எது சுப சகுனமோ அத்தை தான் சிருஷ்டிப்பான். இந்த ஆந்திராவில் ஒரு பக்கமே உண்டு, ஆந்திராவில் ஒரு வழக்கம் என்ன அப்படின்னாக்க ஒரு புருஷன் ஆற்றுலேருந்து
உள்ள நிச்சபடி கிளம்புவான். நிச்சபடி கிளம்பினான்னாக்கா அவன் எதிர அவன் கிருஷ்ணன் எதிர வரணும். இவன் கிளம்புறதுனா வாசல் நின்றுப்பாவும், இவன் கிளம்புறதுனா அவன் எதிர வரணும். என்ன அர்த்தம்? பதிவிரதையா இருப்பா, அவளும் மனசு புருஷனுக்கு அனுகூலமே பண்ணுவா, அதனால அவள் எதிர வந்தா நமக்கு நல்லது நடக்கும். இது சுகசேபனம். எப்படின்னாக்கா அது இவனே ஏற்பாடு பண்ணிக்கிறது. இத மாதிரி அவ கேக்குற, இத மாதிரி கேக்குறாவா, தனக்கு தானே பண்ணிக்கிறாச்சு. அந்த மாதிரி நாங்க சொல்லல. சொப்பனம்ன்றது நம்ம இஷ்டப்படி வர்றதில்லை. அது மாதிரிதான் நம்ம கிளம்புறோம். நம்ம கிளம்புற சமயத்துல நம்ம மாதிரி நேரம் கிளம்புறோம், வாசல பார்த்தாக்க எதிர யாரோ சில நேரம். ஒரு பிராமணன் வந்தாக்க அவன் பால் எடுத்துன்னு வந்தான்னா சுத்தம் சுகசபணமா. பால் எல்லாம் இல்லாம வெறும் ஒரு பிராமணன் வந்தான்னாக்கா அது அபிஷபணம். அதே நாலு பிராமணர், நாலு பிராமணர் ஒன்னா சேர்ந்து வேலைக்கு ஓட பண்ணணும்னா பரம சுகசபணம். அதற்காக வேற என்ன சுகணம்? இதை மாதிரி இதை நம்மளே கல்பிக்க முடியாது. நம்மளே கல்பிச்சுக்கலாமே, ஆனா கல்பிக்கிறது இல்லையே. நமக்கு நல்லதை வர்றது கெடுதல் வர்றது. அதனால சூச்சக ஸ்ரீ சுதே, சுதியினாலேயே தெரியாது. சுதியினாலேயே இந்த சுகசகுணம் இது அபசகுணம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால தத்விதாக ஆச்சு, தத்விதாக அதை தெரிஞ்சின்றவன், சமண சாஸ்திரத்தை தெரிஞ்சின்றவன் ஆச்சு. அவள்லாம் சொல்ற ஸ்பஷ்டமா, அவள்லாம் ஸ்பஷ்டமாக இதெல்லாம் சொல்றா. இந்த மாதிரி என்னென்ன நமக்கு கிடைக்க, இந்த சொப்ன பதார்த்தத்தை நம்மளே சிருஷ்டிக்கிறோம்னாக்க அப்போ நமக்கு நல்லது தானே சிருஷ்டிச்சுப்போம், கெடுதலை சிருஷ்டிச்சுக்கவே மாட்டோம். அப்படி ஏன் இந்த மாதிரி பண்ண? அந்த லோகத்துல ரெண்டுமே தான் அனுபவம் வருது. அதனால இது இது இல்லை, இது வந்து நம்ம இவன் ஜீவன் சிட்டிப்பட இல்லை அப்படிங்கிறத இந்த ஆறு சூத்திரத்தினால சரிச்சு முடிச்சு அடுத்த அதிகரணம் கதபாவாதிகரணம். அதுல இந்த கதபாவாதிகரணத்துல இந்த தூங்குற அவஸ்து சொல்லப்படுது. தூங்குறது தூங்கச்ச இவன் எங்க தூங்குறான், எங்க தூங்குறான்? ஸ்ருதி ஸ்ருதி என்ன பண்ணிட்டுனாக்க நாடிகள்ல தூங்குவான். சேப்பு இந்த சோப்பு கலரா ஒரு மாம்ச பெண்டா இருக்கான் உணவுக்குள்ள, அதுல தூங்குவான். பிரம்மத்துல தூங்குவான் அப்படின்னு மூணு சொல்றது. மூணு சொல்ற சமயத்துல அந்த ஏதோ ஒண்ணுத்துல தூங்குவானா? நம்மளே என்ன பண்றோம்? ஒரு நாள் கட்டியில படுத்துன்னு தூங்குறோம், ஒரு நாள் தரையில படுத்துன்னு தூங்குறோம், இன்னொரு நாள் தரையில பெட்டை போட்டுன்னு தூங்குறோம், ஒரு நாள் மாடியில போய் படுத்துன்னு தூங்குவோம். இது நமக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்போம் இல்லையா? எது சௌகரியமோ அது அத மாதிரியா? அல்லது மூணுத்தையும் ஒன்னா சேர்ந்து தூங்குறானா? நாடி அது மாதிரி இந்த புரிய தத்துவம் சொல்லக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய சோப்பா இருக்கக்கூடிய ஒரு மாம்ச பிண்டம், அதுல அது மாதிரி பரமாத்மா பிரம்ம பரம் எம்பெருமான் மூணு தரத்திலையும் தூங்குறமா, மூணு இடத்துலயும் தூங்குறமா? இல்ல விகல்பம் பண்ணிட்டு இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் அது மாதிரி தூங்குற மாதிரி இன்ன மாதிரியா அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பூர்வபக்ஷம் மூணுத்திலையும் இஷ்டப்படி எதிரையோ அதிலையோ 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 மாறிதான் தூங்குவான் அப்படின்னு விகல்பம் பண்ணிட்டு அவன் ஆக்ஷேபம் பண்ணான். அதுக்கு சித்தாந்தியோ அப்படி கிடையாது, மூணும் சேர்ந்துதான் தூங்குவான். அது எப்படி வரும்? விகல்பம் பண்ணா என்ன தோஷம்? சித்தாந்த பிரகாரம் சமச்சீர்னு சொன்னாக்கா என்ன குணம்? அதெல்லாம் வச்சு அழகா சமைக்க போற, அதை நாளைக்கு அதை பார்க்கலாம். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.